என் பேர் விஜயா ஸ்ரீதரன். நான் சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் காலனியில் இருக்கேன். பல வருஷங்களாக இப்படி குலு வச்சுன்னு இருக்கேன். இந்த வருஷம் என்னோடய தீம் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ரெண்டு மூணு கோவில்கள், ரொம்ப அதிகம் பார்க்காத கோவில் வச்சுருக்கேன். அதை தவிர ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சுவாமியோட கார்னர்னு பேர் வச்சு அது மாதிரி வச்சுருக்கேன். நான் மேலே வச்சுருக்கிற கோவில், அதாவது இது மேலே இருக்கிற கோவிலில் ஒன்று சிதம்பரம், எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து எப்படி சிவனும் விஷ்ணுவும் ஒரு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக திருமையம்னு புதுக்கோட்டை போகிற வழியில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டில் அதே மாதிரி சிவனும் விஷ்ணுவும் முக்கியமாக ரெண்டு சந்நிதி, அசாத்தியமாக கோட்டைக்குள்ள அது ஒரு குகை கோவில், அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் திருக்குறுங்குடி அப்படியே திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்க மிகப்பழைய 1100 வருஷத்து விஷ்ணு கோவில். அந்த கோவிலில் விஷ்ணு சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு சிவனுக்கு பெருசாக ஒரு சந்நிதி இருக்குது. அங்கேயே அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவருக்கு பூஜை நடக்க மாதிரிலாம் அங்கே நடக்கும், அதனால் அதை எடுத்தேன். அவர் கீழே வந்து திருவக்கரை அப்படின்னு ரொம்ப சென்னைக்கு 130 கிலோமீட்டர் புதுச்சேரியிலேருந்து இருக்க கோவில். அந்த இடத்துலையும் காளி இருக்கா, வக்கரகாளி, அங்கே ரொம்ப விசேஷமான வக்கரகாளி. அந்த கோவில் சந்திரமௌலீஸ்வரன் சிவன் கோவில். அதே கோவிலில் விஷ்ணுவும் அதே மாதிரி அதே இம்பார்ட்டன்ஸ் ஒரு தனி கோவிலாகவே வச்சு அங்கே வச்சுருக்காங்க. அதனால் இந்த 4 கோவிலையும் சிவனும் விஷ்ணு எப்படி ஒன்றா நம்ம ஒரு காலத்தை நடத்தி இருக்கோன்றதுக்காக காமிக்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கார்னர்ஸ்க்கெல்லாம் வருவோம். இந்த பக்கம் வந்து எல்லா கிருஷ்ணனை பற்றி அத்தனை பொம்மைகளும் இந்த பக்கத்தில் வச்சுருக்கேன். எல்லா விதமான கோவில்களில் இருந்த கிருஷ்ணர்கள்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னால் சிவனுக்கு ஒரு கார்னர் கொடுத்துருக்கேன். அதில் சிவனை பற்றி அவரோட கதையிலேருந்து 2-3 எபிசோட்ஸ் அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னால் லக்ஷ்மி, என்ன விதமான அஷ்டலக்ஷ்மிகள் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூலையில் தசாவதாரம். தசாவதாரத்தில் முக்கியமாக பெருசாக வச்சுருக்கிறது ரெண்டும், பத்ராஜல ராமரும் அவரை கிருஷ்ணரும் வச்சுருக்கேன். அப்புறம் பின்னால் இந்த நவராத்திரி, நம்ம நவராத்திரி ஆனால் நவராத்திரி நாயகர்கள் 3 பேரும், அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி பெரிய பொம்மை, மண் பொம்மை, அந்த காலத்து பொம்மை வச்சுருக்கேன். அப்புறம் பின்னால் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இது திருப்பதி பெருமாள், அவர் இல்லாத கிடையாது. அதனால் அந்த மூலையில் அவரை வச்சுருக்கேன். நவராத்திரி என்ற உற்சவம் வருஷா வருஷம் புரட்டாசி மாதத்தில் வரும். அந்த நவராத்திரி போது 9 நாளும் நம்ம முக்கியமாக தேவிமார்களை கொண்டாடுற அந்த காலம் அது. அதில் 3 நாளாக பிரித்து முதல் 3 நாள் துர்கைக்கும், அப்புறம் 3 நாள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கும் வைப்போம். அதனால தான் 10வது நாள் சரஸ்வதி பூஜைன்னு பண்ணுறது எண்ட் ஆஃப் த நவராத்திரிக்காக பண்ணுறது. இந்த நவராத்திரின்றது இந்தியா மொத்தம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லையும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பெங்காலில் போனீங்கன்னா அங்கே வெறும் காளி துர்கை வச்சு 1 மாதம் நடக்கும் அந்த பூஜை. டெல்லி பக்கம் போனீங்கன்னா அன்றைக்கி தான் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிச்சு, அங்கே பெரிய இது நடக்கும் அந்த இடத்துல. பம்பாயில் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி நடக்கும். ஸோ இந்த நவராத்திரி மொத்தம் இந்தியா மொத்தம் ஒருமையை குறிக்கும். ஆனால் செய்கிற விதம் வேறு வேறவாக இருக்கும். அதனால் இது எல்லா ஊர்லேயும் எல்லா இதுவும் நடக்கும். நம்ம தென்னிந்தியாவில் கொலு பொம்மை வச்சு அதை வந்து நவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சுண்டல் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கலாம் கூப்பிடுவாங்க, குழந்தைலாம் அலங்காரம் பண்ணிட்டு வரும், பாட்டு பாடுவாங்க. அப்புறம் 10வது நாளைக்கு சரஸ்வதி பூஜை ஆகிட்டு விஜயதசமின்றது அன்றைக்கி தான் படிப்பு ஆரம்பம். சரஸ்வதி ஆனவுடனே படிப்பு வரணும். அன்றைக்கி தான் குழந்தைலாம் முதல் முதல் ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது அந்த விஜயதசமி அன்றைக்கி தான் நடக்கும். அதனால் நவராத்திரி என்பது இந்திய ஒற்றுமை குறிக்கும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று.